ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கனகாம்பரம் செடியோட வளர்ப்பு, அதனுடைய பராமரிப்பு, இதுக்கு என்னென்ன பூச்சி தாக்கத்தில் ஏற்படுது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்ப்போங்க. இந்த கனகாம்பரம் செடி வந்து விதைகள் மூலயமாவும் நம்ம வளர்க்கலாங்க, இல்லைனா வந்து கட்டிங்ஸ் மூலயமாவும் வளர்க்கலாங்க. ரெண்டு விதமாகவும் வளர்க்கலாம். விதைகள் உருவாகனா பூக்களை விட்டிங்கன்னா மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து விதைகள் உருவாங்க. அந்த விதைகளை எடுத்து நம்ம தண்ணியில் போடாமல் வெடிச்சிடும். அதை எடுத்து நீங்கள் நாற்றா விட்டு கூட நம்ம விதை மூலமாக நாற்றுக்களை உருவாக்கலாம். நர்சரிலாம் அந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க, விதைகள் மூலமாக எடுக்கலாம். இந்த கனகாம்பரத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நான் பார்த்த வரைக்கும் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி இருக்குங்க. இது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லாவே சீக்கிரத்தில் வாடாதுங்க. இது கீழே தரத்தரத்தில் வச்சுன்னு வச்சுங்க, காமன் வால் லைட்டுக்கு மேலே போகுதுங்க. ஏன்னா கீழே வந்து இருக்குது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில், அது அவ்வளோ பெருசு இருந்ததுனால தான் நாங்கள் அதை வந்து விதை மூலமாக எடுத்து வந்து கட்டிங்ஸ் மூலயமாகவும் வளர்த்ததுங்க. இது இந்த இது ஒன்றும் பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன். ஒரு 4 செடி தான் வச்சுருக்கேன். அதுவே எனக்கு அரமழம் பூக்கள் கொடுக்குறது. இதுக்கு ஒன்றும் பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாதுங்க. ஈஸியாக வளரக்கூடிய செடிகள்ங்க. நம்ம சாமிக்கு கட்டி போட, இந்த கதம்ப மாதிரி கட்டி போட நம்மளுக்கு வந்து இது வந்து நிறைய யூஸ் ஆகுதுங்க. அதனால் இதுக்கு ரொம்ப பூச்சி தாக்குதல் நிறைய இதை மருந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடைக்கிறது. ஒரு தடவை கொடுக்கலாம். மண்கலவை மட்டும் நல்லா வேர் நல்லா ஓடுற மாதிரி நல்லா மண்கலவை கொடுத்துட்டிங்கன்னாவே போகிறோம். அந்த மண்கலவை வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல்லேருந்து அதை பார்த்து எப்படி போட்டு மண்கலவை பண்ணுமோ, அது முதல் எல்லா செடிக்குமே மண்கலவை நல்லா போட்டோம்னாவே நல்லா பூ கொடுத்துட்டே இருக்கிறோங்க. மாதத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் கொடுங்க, இல்லை காய்கறி கழுன தண்ணி ஒரு 20 மாதம். அதுவே நல்ல வெயிலில் வச்சுங்க. மல்லிப்பூ மாதிரிங்க, மல்லி ஸ்டார்ட் ஆகும் போது கனகாம்பரம் ஸ்டார்ட் ஆகிடும். மல்லி முடியும் போது இதுவும் வந்து பனிக்காலத்தில் பூ பூக்காது. அதே தாங்க. அதனால் இது வந்து ஈஸியாக வளரக்கூடிய எல்லா தோட்டத்துலேயும் இருக்க வேண்டிய செடி. ஏன்னா இந்த கனகாம்பரம் வந்து மகரந்த சேர்க்கைக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. இது இந்த தேனீக்கள் நிறைய வர வைக்கும். இது நம்ம பூ பறிச்சோம்னால கையில் பிசு பிசு தட்டும். தேனீக்கள் நிறைய வர்றதுனால நம்மளுக்கு வந்து காய்கறி பழங்கள்லாம் பூக்கள் காயாகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை நம்ம மாடியில் கண்டிப்பாக வளர்த்து வச்சுக்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் தானுங்களா. ரொம்ப நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம நிறைய கேர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இதை எல்லாரும் ஈஸியாக வளர்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கனகாம்பரம், மல்லி, நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருக்கிற கதிர்பச்சை எல்லாத்தையும் வச்சு நம்ம கதமாக கட்டும் போதும் சாமிக்கு போடும்போதும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த செடி சீக்கிரத்தில் இந்த கனகாம்பரம் கொஞ்சம் வதங்காதுங்க. இது கொஞ்சம் என்ன சொல்ல பார்த்தீங்களா, ஹைப்ரிட் செடி மாதிரி கொஞ்சம் திக்காகவே இருக்கும். அதனால் இது எல்லோரும் வளருங்க. இது வந்து நான் என்கிட்ட இது 2 முடிஞ்சு 3 ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த செடி வச்சு நான். அதனால் இது இன்னும் நல்லா பிரான்ச்சஸ் நிறைய வருது. பெரிய செடியாக தாங்க ஆயின்றது. போன வருஷத்துல இந்த வருஷம் நிறைய பூக்கள் கொடுக்குறது. இதில் வந்து தேனீக்கள் வர மாதிரி இது என் மாடி தோட்டத்தில் நம்ம முருங்கையிலையும் நிறைய தேனீக்கள் வருதுங்க. அதுக்கப்புறம் கொடி சம்பங்கி, அதுலேயும் வந்து தேனீக்கள் நிறைய வருது. இதை பறிச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கிண்ணம் நிறைய வந்திருக்குதுங்க. இன்றைக்கி பூ நிறைய பூ பூத்துருக்குது. அது ஜாதி, முல்லை, மல்லி எல்லாம் சேர்ந்துருக்குது. கதிர்பச்சை இதை வச்சு நான் வந்து கதம்பமாக கட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கதம்பம் நல்லா வாசனை வருங்க. ஏன்னா கதிர்பச்சை மாதிரி கொஞ்சலாம் இருக்குது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக ஒரு 2 மேலேயே வந்திருக்குங்க. 2 இது அதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் பூ கொடுத்துட்டேன். மொத்தம் ஒரு 3 பூ வந்ததுங்க. 1 பூ அவருக்கு கொடுத்துட்டேன் நான். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.